உலகக்கோப்பை செஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா விளையாடி வரும் நிலையில் இந்த தொடரில் அவர் கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம் உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்று போட்டியில் எதிர்ப்போட்டியாளர் இல்லாததால் அவர் நேரடியாக இரண்டாம் சுற்றுக்கு தகுதி பெற்றார் இரண்டாவது சுற்றில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த லகாட்டே மேக்ஸிமுடன் மோதிய பிரக்னானந்தா ஒன்றுக்கு ஐந்து பூஜ்யம் ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வெற்றி பெற்றார் மூன்றாவது சுற்று ஆட்டத்தில் செக்குடியரசின் டேவிட் நவராவுடன் ஒன்று புள்ளி ஐந்துக்கு பூஜ்ஜியம் ஐந்து என்ற புள்ளி கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றார் நான்காவது சுற்றில் வலுவான அமெரிக்க போட்டியாளர் இஹாரு நகமுஹராவை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் ஐந்தாவது சுற்றில் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த பெரன் ஃபெக்ஸை ஒன்று புள்ளி ஐந்துக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து என்ற கணக்கில் வீழ்த்தினார் அதற்கு பின்னதாக காலிறுதிப் போட்டியில் சக இந்திய வீரரான எரிகேசி அர்ஜூனை ஆறு சுற்றுகளில் கடுமையாக போட்டியிட்டு மூன்றுக்கு இரண்டு என வெற்றி கண்டார் அரையிறுதி போட்டியில் பலம் வாய்ந்த உலகின் மூன்றாம் நிலை வீரரான அமெரிக்காவின் கருணா ஃபேவியானோவை மூன்று புள்ளி ஐந்துக்கு இரண்டு புள்ளி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தினார் இதன் மூலம் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு செஸ் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் பிரக்னானந்தா இறுதிப் போட்டியில் ஐந்து முறை உலக சாம்பியனான மேக்னஸ் கால்சோனை நேற்றைய தினம் எதிர்கொண்ட பிரக்னானந்தா முதல் சுற்றை டிரா செய்தார் இன்று இரண்டாவது சுற்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் இன்று வெற்றி பெறுபவரை உலக சாம்பியன் ஆவார்